வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் ஒருமுறை சிற்றம்பல நாடிகள் தன்னுடைய சீடர்களோடு மூன்று திருமடத்தில் அமர்ந்து உணவறிந்து கொண்டிருந்தார் என்ன உணவு வைக்கப்படுகிறதோ அது அன்றைய கணக்கில் குருவின் விருப்பம் அது நஞ்சே எனினும் அமுதமே ஆனாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் குரு அருளை எந்த இடையூறுமின்றி பெற்றுக்கொள்ள விருப்பமும் அகங்காரமும் பெரும் தடைகளாகும் குருவின் திருமுன்பு அடங்கி அமர வேண்டும் என்ன வரினும் அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வேண்டும் அதற்கு மனமோ அடங்க வேண்டும் ஆனால் பக்குவம் இல்லாதோருடைய மனமானது எப்படியேனும் தன்னை பிழைக்க வைக்க முயலும் தன்னுடைய அந்த பக்குவத்தை எப்படியாவது வெளிக்காட்டி விடும் அப்படித்தான் அங்கும் கண்ணப்பர் என்ற சீடர் பக்குவப்படாத தன்மையை வெளிப்படுத்தினார் அமர்ந்திருந்த சீடர்களின் இலையில் அன்னமும் நெய்யும் பருப்பும் பரிமாறப்பட்டது உணவை எடுத்து உண்ணத் தொடங்கினர் இலையில் அன்னமும் பருப்பும் இட்டுவிட்டு நெய்க்கு பதிலாக தவறுதலாக வேப்பெண்ணையை வைத்துவிட்டு பரிசாரகரோ நகர்ந்தனர் இட்ட வேப்பெண்ணையை நெய்யோ என்று கருதி நாக்கில் தடவியவுடனே முகம் கோணினார் கண்ணப்பர் கசப்பு சுவையை உணர்ந்தவர் ஐயோ கசக்கிறது என்றார் சிற்றம்பல நாடிகளோ நிமிர்ந்தார் கண்ணப்பர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார் குருநாதா கண்ணப்பர் கசக்கிறது என்கிறார் என்று பதிலோ வந்தது ஓஹோ கசப்பை உணர்ந்து என்று ஒதுக்கவும் வேறொரு ருசியை வேண்டும் என்று சொல்பவன் அறிபவன் அறியான் இன்னும் அது பக்குவம் பெறவில்லையோ என்று குரு சொன்னவுடன் கண்ணப்பரோ விதிர் விதித்து போனார் குருவின் திருவடியில் விழுந்து அழுதார் தன்னுடைய தவறை உணர்ந்த கண்ணப்பர் திருக்கூட்டத்தை விட்டு வெளியேறினார் தன்னுடைய குருநாதருடைய திருவடியை தியானித்தவாறே வடக்கு நோக்கி சென்று தவமேற்றி வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் சிற்றம்பல நாடிகள் சமாதி நிலையை அடைய விரும்பினார் சீடர்களிடம் தமக்கு உதித்த விருப்பத்தை எடுத்து கூறினார் சீடர்கள் அனைவருமே தங்களுடைய சம்மதத்தையும் தெரிவித்தனர் இதற்கு பின்பு சோழ மன்னனை அழைத்த சீர்காழி சிற்றம்பல நாடிகள் நான் என்னுடைய சீடர்களோடு சித்திரை மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திர நாளில் ஜீவ சமாதி என்னும் நிஷ்டையில் கூட விரும்புகிறேன் அதற்கு தகுந்த இடம் ஒன்றை ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று கேட்டார் அவருடைய கோரிக்கையை ஏற்ற மன்னனோ அவருடைய விருப்பப்படியே மயிலாடுதுறைக்கு மேற்கு பகுதியில் உள்ள காவிரிக்கரை சோலை ஒன்றில் இடம் ஒன்றை ஒதுக்கிக் கொடுத்தார் பின்னர் அங்கு அறுபத்தி மூன்று சமாதி கோவில்கள் அமைத்து அதனை சிற்றம்பல நாடிகளிடம் தெரிவித்தார் அதுபோலவே இந்த செய்தியோ நாடெங்கும் பறையடித்தும் தெரிவிக்கப்பட்டது இந்த காண பலரும் அங்கு கூடி நின்றனர் தான் குறித்த நாளில் சிற்றம்பல நாடிகளோ தன்னுடைய அடியவர் கூட்டத்தோடு அந்த சோலைக்குள் எழுந்தருளினார் அங்கிருந்த அன்பர்களுக்கோ அருளாசி வழங்கினார் அனைவரும் கேட்கும் வகையில் மூன்று திருவெண்பாக்கள் பாடினார் தனக்கென்று அமைந்த சமாதியில் இறங்கி சிவ சிந்தனையோடு சின்முத்திரை தாங்கி மோன நிலையில் வீற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து அவருடைய சீடர்களும் தமக்கென்று ஒதுக்கப்பட்ட சமாதிகளில் இறங்கி சித்தி பெற்றனர் இந்த இடம் தற்பொழுது சித்தர்காடு என்ற பெயருடன் விளங்குகிறது இந்த தலமே தற்போது சீர்காழி சிற்றம்பலநாதர் திருக்கோவிலாக அருள் வழங்கி வருகிறது சித்தர் அங்கிருந்து அன்று போல இன்றும் அருள் புரிந்துதான் வருகிறார் முறையாக தரிசித்து வணங்கும் எல்லோருக்கும் அவரவர் வேண்டும் வரங்களை வழங்கி வருகிறார் சிறிது காலம் சென்ற நிலையில் கண்ணப்பருக்கு தன்னுடைய குருவும் மற்ற சீடர்களும் சமாதி நிலையை அடைவது பற்றி அவருக்கோ செய்தி கிடைத்தது இதனையடுத்து அவரோ குருவின் இருப்பிடம் தேடி ஓடி வந்தார் ஆனால் அதற்குள் சமாதிகள் அனைத்தும் மூடப்பட்டுவிட்டது இதனால் சமாதிகளை வணங்கிய அவரோ குருவின் சமாதி முன்பாக அமர்ந்து கண்ணீர் விட்டார் அப்பொழுது சிற்றம்பல நாடிகளின் சமாதியோ பெருத்த ஓசையுடன் வெடித்தது தம்மை வணங்கி தன்னுடைய நின்ற சீடரான கண்ணப்பரை தன்னுடைய இரண்டு கைகளாலும் தழுவி தன்னுடைய மடியில் ஒன்றுபடுத்தி கொண்டு மீண்டும் சமாதியில் அமர்ந்தார் சிற்றம்பல நாடிகள் இந்த ஆலயத்தின் அமைப்பு எவ்வாறு உள்ளதெனில் கிழக்கு பார்த்த வண்ணம் எளிய நுழைவு வாசலை கொண்டு அமைந்துள்ளது இந்த ஆலயம் கருவறை முன் மண்டபத்தை தாண்டி உள்ளே சென்றால் கருவறைக்குள் தலநாயகரோ சீர்காழி சிற்றம்பல நாடிகளின் ஜீவ சமாதியும் அதன் மீது சிவலிங்க திருமேனியும் ஒளிவீசும் பொலிவோடு காட்சி தருகிறது இவரே முக்காலத்து வினைகளையும் போக்க உதவுபவர் என்பதோ குறிப்பிடத்தக்கது கருவறையை சுற்றி அறுபத்தி மூன்று சீடர்கள் ஐக்கியமானதைக் குறிக்கும் விதமாக அறுபத்தி மூன்று சிவலிங்க திருமேனிகள் நேர்த்தியாக ஒரே வரிசையில் குடைப்பு சிற்பங்களாக காட்சி தருகின்றது மேலும் கருவறையை சுற்றி விநாயகர் தட்சணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் சண்டிகேஸ்வரர் சில வடிவங்களும் அமைந்துள்ளன கருவறையின் பின்புறத்தில் விநாயகர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மகாலட்சுமி சப்த பீடங்கள் தனி சனீஸ்வரர் சூரியன் பைரவர் நவகிரக சன்னதி ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது அம்பாலோ சிவயோக நாயகி என்ற பெயரில் தனி சன்னதியில் வீற்றிருப்பது பக்தர்களுக்கு இந்த ஆலயம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டத்தில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு மேற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளமோ அமைந்துள்ளது மயிலாடுதுறை கும்பகோணம் வழித்தடத்தில் மயிலாடுதுறை ரயில்வே மேம்பாலத்தை கடந்ததும் சித்தர்காடு என்ற ஊராட்சி வரும் சாலையோர வளைவுகளும் தென்படும் அதில் நுழைந்ததுமே வடக்கே சிறிது தூரம் சென்றால் இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம் இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சீர்காழி சிற்றம்பல நாடிகள் சுவாமிகளும் அவருடைய சீடர்களும் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் ஜீவ சமாதி ஆகி உள்ளனர் மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் ரொம்ப ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே